ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு ஆல் இன்னைக்கான வீடியோ பதிவில் என்ன பார்க்க போறோம் அப்படின்னா லெவன்த்து ஸ்டாண்டர்ட் எக்கனாமிக்ஸ் பாடத்தில் வர்ற ஊரக பொருளாதாரம் அப்படிங்கிற டாபிக் தான் பார்க்க போகிறோம் ஸோ கண்டினியூஸாக பார்த்துட்டே வாங்க நல்லா படிச்சிக்குங்க ரெண்டாயிரத்தி பதினொன்று மக்கள் தொகை படி இந்தியாவில் உள்ள கிராமங்கள் அறுபத்தி நாலாயிரத்தி இந்தியாவில் இருக்க மொத்த கிராமங்கள் அறுபத்தி எந்த கணக்கெடுப்புன்னா ரெண்டாயிரத்தி பதினொன்று மக்கள் தொகை கணக்கெடுப்பு இந்தியாவின் மொத்த மக்கள் தொகையில் எத்தனை சதவீத மக்கள் ஊரக பகுதியில் பகுதியில் வசிக்கின்றனர் அப்படின்னா அறுபத்தி எட்டு புள்ளி எட்டு நாலு பர்சன்டேஜ் சோ அறுபத்தி எட்டு புள்ளி எட்டு நாலு பர்சன்டேஜ் மக்கள் தான் ஊரக பகுதியில் வசிக்கின்றனர் ஒரு இந்திய உழவன் கடனிலே பிறந்து கடனிலே வாழ்ந்து கடனிலே இருந்து அவன் சந்திக்கும் கடனையே விட்டு செல்கின்றான் என கூறியவர் சார் மால்கம் டார்லிங் எப்படின்னா ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி இருபத்தி அஞ்சு ஒரு இந்திய உழவன் கடனிலே பிறந்து கடனிலே வாழ்ந்து கடனிலே இறந்து சந்திக்கும் கடனையை விட்டு செல்கின்றான் என கூறியவர் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி இருபத்தி அஞ்சு ஒரு புறம் கிராமங்கள் காலியாகவும் மறுபுறம் நகரங்கள் நெரிசலாகவும் உள்ளன இதை இரட்டை அஞ்சாக்கள்னு சொல்லுவாங்க இதை சொன்னவர் ஸ்மாசர் ஒருபுறம் கிராமங்கள் காலியாகவும் மறுபுறம் நகரங்கள் நெரிசலாகவும் உள்ளன இதனை வந்து இரட்டை நஞ்சாக்கன்னு சொல்லுவாங்க இதை சொன்னவர் அவர் எழுதிய நூல் வந்து சிறியது அழகு அவர் எழுதிய நூல் சிறியது அழகு ரொம்ப முக்கியமான பாயின் ஊரக மேம்பாடு என்பது குறிப்பிட்ட ஊரக மக்களின் பொருளாதாரம் மற்றும் சமூக வாழ்க்கை முறையை மேம்படுத்த வடிவமைக்கப்பட்ட உத்தி என்ற இந்த கூட்ட கூறினது ஏன்னா உலக வங்கி வேர்ல்டு பேங்க் தான் சொல்லியிருக்காங்க ஒரு ஊரக மேம்பாடு என்பது குறிப்பிட்ட ஊரக மக்களின் பொருளாதார மற்றும் சமூக வாழ்க்கை முறையை மேம்படுத்த வடிவமைக்கப்பட்ட உத்தி அப்படின்னு சொன்னது உலக வங்கி அடுத்து ரொம்ப முக்கியமான பாயிண்ட் கிராமப்புறங்களில் தேவையான உள்கட்டமைப்பு வசதிகளை ஏற்படுத்த உருவாக்கப்பட்ட திட்டம் புறா திட்டம் பியூஆர்ஏ திட்டம் கிராமப்புறங்களில் தேவையான உள்கட்டமைப்பு வசதிகளை ஏற்படுத்த உருவாக்கப்பட்ட திட்டம் புறா திட்டம் திட்டத்தை உருவாக்குனது என்ன அப்துல் கலாம் இந்த புறா திட்டத்தை உருவாக்குனது என்ன அப்துல் கலாம் எப்பனா ஆகஸ்ட் பதினஞ்சு ரெண்டாயிரத்தி மூணு எப்பன்னா ஆகஸ்ட் பதினஞ்சு ரெண்டாயிரத்தி மூணு அடுத்து முக்கிய குறியீடுகள் என்னென்ன பாத்தீங்கன்னா ஹச் டி மனித மேம்பாட்டு குறியீடு ஹச் ஹியூமன் டெவலப்மெண்ட் இண்டெக்ஸ் சொல்லுவாங்க மனித மேம்பாட்டுக் குறியீடு டபிள்யூஇ அப்படின்னா மகளிர் வல்லமை குறியீடு உமன் எம்பவர்மெண்ட் இண்டெக்ஸ் சொல்லுவாங்க மகளிர் வல்லமை குறியீடு எஃபடி அப்படின்னா பாலின வேறுபாடு குறியீடு பாலின வேறுபாடு குறியீடு பி கியூஎல்ஐ அப்படின்னா இயல் தர வாழ்க்கை குறியீடு பி கியூஎல்ஐ அப்படின்னா இயல் தர வாழ்க்கை குறியீடு மொத்த தேசிய மகிழ்ச்சி குறியீடு ஜிஎன் ஹச்ஐ அப்படின்னா மகிழ்ச்சி குறியீடு நல்லா படிச்சுங்க கண்டிப்பா கேட்பாங்க ஞாபகம் எக்ஸாம்ல கிராமப்புறங்களில் காணப்படும் வறுமை எவ்வாறு அழைக்கப்படும்னா ஊரக வறுமை அல்லது ஊரக ஏழ்மை கிராமப்புறங்களில் காணப்படும் வறுமை எவ்வாறு அழைக்கப்படும்னா ஊரக வறுமை அல்லது ஊரக ஏழ்மை இந்த ஊரக ஏழ்மை அல்லது ஊரக வறுமைக்கான காரணங்கள் வந்து வேளாண்மை சாரா வேலையின்மை ஊரக ஏழ்மைக்கான காரணம் வந்து வேளாண்மை சாரா வேலையின்மை ஊரக பகுதியில் ஒரு மனிதன் எடுத்துக்கொள்ள வேண்டிய கலோரி அளவு இரண்டாயிரத்தி நானூறு கலோரி ஊரக பகுதியில் அல்லது ஊரக பகுதியில் வந்து அல்லது ஒரு பகுதியில் வந்து ஒரு மனிதன் எடுத்துக்கொள்ள வேண்டிய கலோரி அளவு வந்து ரெண்டாயிரத்தி நானூறு கலோரி அடுத்து முக்கியமான வறுமை ஒழிப்பு திட்டங்கள் கண்டிப்பா எக்ஸாம்பிள் கொஸ்டின் கேட்பாங்க ஞாபகம் வச்சுக்கோங்க இருபது திட்டம் எப்பன்னா ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எழுபத்தி அஞ்சு இருபது அம்ச திட்டம் எப்ப ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எழுபத்தி அஞ்சு ஒருங்கிணைந்த ஊரக வளர்ச்சி திட்டம் ஐஆர்டிபி சொல்லுவாங்க ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எழுபத்தி எட்டு ஒருங்கிணைந்த ஊரக வளர்ச்சி திட்டம் ஐஆர்டிபி எப்பன்னா ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எழுபத்தி எட்டு ஊரக இளைஞர்களுக்கான சுய வேலைவாய்ப்பு பயிற்சி எப்படின்னா ட்ரைசம் சொல்லுவாங்க இது ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எழுபத்தி ஒன்பது ஊரக இளைஞர்களுக்கான சுய வேலைவாய்ப்பு பயிற்சி ட்ரைசம் சொல்லுவாங்க ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எழுபத்தி ஒன்பது வேலைக்கு உணவு திட்டம் எஃப்டபிள்யூபின்னு சொல்லுவாங்க ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எழுபத்தி ஏழு வேலைக்கு உணவு திட்டம் எஃப்டபிள்யூபின்னு சொல்லுவாங்க ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எழுபத்தி ஏழு தேசிய ஊரக வேலைவாய்ப்பு திட்டம் நெருப்புன்னு சொல்லுவாங்க என்ஆ ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பது தேசிய ஊரக வேலைவாய்ப்பு திட்டம் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பது ஊரக நிலமற்றோர் வேலைவாய்ப்பு உறுதி திட்டம் ஆறு லக்குன்னு சொல்லுவாங்க ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பத்தி மூணு ஊரக நிலமற்றோர் வேலைவாய்ப்பு உறுதி திட்டம் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பத்தி மூணு ஜவஹர் வேலைவாய்ப்பு திட்டம் ஜவஹர் ரோஜ்கார் சொல்லுவாங்க ஜே ஆர் ஒய் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பத்தி ஒன்பது ஜே ஆர் ஒய் ஜவஹர் வேலைவாய்ப்பு திட்டம் அல்லது ஜவஹர் ரோஜ்கர் யோஜனா ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பத்தி ஒன்பது மகாத்மா காந்தி தேசிய ஊரக வேலைவாய்ப்பு உறுதி திட்டம் ரெண்டாயிரத்தி ஆறு ரொம்ப பேமஸ் ஆனது மகாத்மா காந்தி தேசிய ஊரக வேலைவாய்ப்பு உறுதி திட்டம் ஆய் ரெண்டாயிரத்தி ஆறு பிரதான் மந்திரி ஆதர்ஷ் கிராம் சதக் யோஜனா ரெண்டாயிரத்தி பத்து பிரதான் மந்திரி ஆதர்ஷ் கிராம் சதக் யோஜனா ரெண்டாயிரத்தி பத்து பாரத் நிர்மான் யோஜனா ரெண்டாயிரத்தி அஞ்சு பாரத் நிர்மான் யோஜனா ரெண்டாயிரத்தி அஞ்சு இந்திரா ஆவாஸ் யோஜனா ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பத்தி அஞ்சு மற்றும் எண்பத்தி ஆறு இந்திரா ஆவாஸ் யோஜனா ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பத்தி அஞ்சு மற்றும் எண்பத்தி ஆறு ஜவஹர்லால் நேரு தேசிய நகர்ப்புற மறுசீரமைப்பு திட்டம் ரெண்டாயிரத்தி அஞ்சு ஜவஹர்லால் நேரு தேசிய நகர்ப்புற மறுசீரமைப்பு திட்டம் ரெண்டாயிரத்தி அஞ்சு ராஜீவ் ஆவாஸ் யோஜனா ரெண்டாயிரத்தி ஒன்பது இந்திரா ஆவாஸ் யோஜனா ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பத்தி அஞ்சு எண்பத்தி ஆறு அதே ராஜீவ் ஆவாஸ் யோஜனா அப்படின்னா ரெண்டாயிரத்தி ஒன்பது தேசிய ஊரக நலத்திட்டம் ரெண்டாயிரத்தி அஞ்சு தேசிய ஊரக நலத்திட்டம் ரெண்டாயிரத்தி அஞ்சு தேசிய ஊரக வாழ்வாதார திட்டம் ரெண்டாயிரத்தி பதினொன்னு தேசிய ஊரக வாழ்வாதார வாழ்வாதார திட்டம் ரெண்டாயிரத்தி பதினொன்னு தேசிய உணவு பாதுகாப்பு திட்டம் ரெண்டாயிரத்தி பதிமூணு தேசிய உணவு பாதுகாப்பு திட்டம் மற்றும் மகாத்மா காந்தி தேசிய ஊரக வேலைவாய்ப்பு திட்டம் அடிக்கடி எக்ஸாம் கேட்ட கொஸ்டின் ஞாபகம் வச்சுங்க தேசிய உணவு பாதுகாப்பு திட்டம் வந்து ரெண்டாயிரத்தி பதிமூணு பணிக்கான படிப்பு என்ற ஆய்விற்காக பொருளாதாரத்துக்கான நோபல் பிரைஸ் பெற்றவர்கள் ஏன்னா மொத்தம் வந்து மூணு பேரு பீட்டர் டயமண்ட் டேல் மார்டின்கன் கிறிஸ்டோபர் பிசாரிட்ஸ் பீட்டர் டயமண்ட் டேல் மார்டின்கன் கிறிஸ்டோபர் பிசாரிட்ஸ் இவங்க மூணு பேருமே வந்து பணிக்கான படிப்பு என்ற ஆய்வுக்காக வந்து நோபல் பிரைஸ் பெற்றாங்க பொருளாதாரத்துல அவங்க முறை 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 ரொம்ப உருவாக்கி கேட்கலாம் அடுத்து பொருளாதாரத்துக்கு நோபல் பிரைஸ் பெற்றவங்க அந்த மூணு பேரையும் கொடுத்து எந்த வருஷமும் கேட்கலாம் அந்த முறை பணிக்கான படிப்பு அந்த முறை பேரை கேட்கலாம் எப்படி என்ன படிச்சுங்க சோ பணிக்கான படிப்புக்காண்டி நோபல் பிரைஸ் பெற்றவங்க மூணு பேரு பீட்டர் டயமண்ட் டேல் மார்டின்கன் கிறிஸ்டோபர்ஸ் எந்த வருஷம்னா ரெண்டாயிரத்தி பத்து எந்த துறையினா பொருளாதாரத்துறை அந்த முறைக்கு பேரு டிஎம்பி முறை ஊரக வேலையின்மை எத்தனை வகைப்படும்னா மூன்று வகைப்படும் வெளிப்படையான வேலையின்மை மறைமுக அல்லது குறை வேலையுடன் வேலையின்மை பருவகால வேலையின்மை வெளிப்படையான வேலையின்மை மறைமுக வேலையின்மை அல்லது குறை வேலையுடைமை பருவகால வேலையின்மை அப்படின்னு சொல்லி மூன்று வகைப்படும் வேலைக்கு தயாராக இருந்தும் எந்த வேலையும் கிடைக்காமல் வேலையில்லாத நிலையா இருக்கிறது வந்து வெளிப்படையான வேலையின்மை வேலை செய்ய தயாராக இருந்தும் எந்த வேலையும் கிடைக்காம இருக்கவங்க இப்ப வந்து வெளிப்படையான வேலையின்மை இந்த வெளிப்படையின் வேலையின்மை யார் யாருன்னா விவசாய தொழிலாளர்கள் ஊரக கைவினைங்க கைவினைஞர்கள் கற்றவர்கள் இந்த வெளிப்படையான வேலை வேணும்னா வேலை செய்ய தயாரா இருப்பாங்க ஆனால் அவங்களுக்கு வேலை இல்லாமல் இருக்கும் யார் யாருனா விவசாய தொழிலாளர்கள் ஊரக கைவினைஞர்கள் கற்றவர்கள் தேவைக்கு அதிகமாக வேலையில் ஈடுபடும் மக்கள் நிலைமை வந்து மறைமுக வேலையின்மை தேவைக்கு அதிகமாக வேலையில் ஈடுபடும் மக்களோட நிலைமை வந்து மறைமுக வேலையின்மை இந்த மறைமுக வேலையின் வேறு பேர் வந்து குறை வேலையுடைமை இந்த மறைமுக வேலையின்மையோட வேறு பேர் வந்து குறை வேலையுடைமை ஊரக பகுதியில் மறைமுக வேலையின்மை சதவீதம் இருக்காங்கன்னா இருபத்தஞ்சு முதல் முப்பது சதவீதம் ஊரக பகுதியில் மறைமுக வேலையின்மை எத்தனை சதவீதம் இருக்காங்கன்னா இருபத்தஞ்சு டு முப்பது சதவீதம் இந்த மறைமுக வேலையின்மை பிரிவை சார்ந்தவர்கள் யார் யாரா சிறு மற்றும் குரு விவசாயிகள் கால்நடை வளர்ப்பவர்கள் கிராமப்புற கைவினைஞர்கள் சிறு மற்றும் குறு விவசாயிகள் கால்நடை வளர்ப்பவர்கள் கிராமப்புற கைவினை கலைஞர்கள் குறிப்பிட்ட காலத்திற்கு மற்றும் வேலை பெறுவது வந்து என்னன்னா பருவகால வேலைவாய்ப்பு குறிப்பிட்ட காலத்திற்கு மற்றும் வேலைவாய்ப்பு பெறுவது வந்து பருவகால வேலைவாய்ப்பு வேளாண் தொழிலாளர் விசாரணை குழு அறிக்கையின்படி வேளாண் தொழிலாளர்கள் சராசரியாக ஆண்டுக்கு எத்தனை நாட்கள் வேலையின்றி இருக்காங்கன்னா எண்பத்தி நாட்கள் சோ வேளாண்மை அந்த விவசாயம் பார்க்குறவங்க வந்து வருஷத்துக்கு எத்தனை நாள் வந்து வேலை இல்லாம இருக்காங்கன்னா எண்பத்தி ரெண்டு நாட்கள் சிறு குறு நடுத்தர நிறுவனங்களுக்கான சட்டம் எப்ப கொண்டு வந்தா ரெண்டாயிரத்தி ஆறு சிறு குறு நடுத்தர நிறுவனங்களுக்கான வளர்ச்சி சட்டம் எப்ப கொண்டு வந்தாங்க ரெண்டாயிரத்தி ஆறு கிராம மக்கள் குறிப்பிட்ட காலத்தில் வங்கி கடனை திருப்பி செலுத்த இயலாமல் கடனின் அளவு அதிகரித்துக் கொண்டே செல்லும் நிலை வந்து ஊரக கடன் சுமை கிராம மக்கள் குறிப்பிட்ட காலத்தில் வாங்கிய கடனை வந்து திருப்பி கட்ட முடியாமல் இருந்து அவங்க கடனோட அளவு அதிகமாயிட்டே போச்சுன்னா அது பேர் வந்து ஊரக கடன் சுமை இந்தியாவில் உள்ள ஊரக குடும்பங்களின் கடனாளிகளின் பங்கு வந்து நான்கில் மூன்று பங்கு இந்தியாவில் உள்ள ஊரக குடும்பங்களின் கடனாளிகளின் பங்கு வந்து நான்கில் மூன்று பங்கு இந்தியாவில் இரண்டாயிரத்தி பதின பதினைஞ்சாம் ஆண்டு சமூக பொருளாதார மற்றும் ஜாதி ரீதியான கணக்கெடுப்புல வந்து ஊரக பகுதியில் வசிக்கும் மக்கள் வந்து எழுபத்தி மூணு சதவீதம் இதுல வந்து தாழ்த்தை சார்ந்தவங்க பதினெட்டு புள்ளி அஞ்சு சதவீதம் பழங்குடியினர் வந்து பதினோரு சதவீதம் ஸோ ரெண்டாயிரத்தி பதினஞ்சில் வந்து எடுக்கப்பட்ட சமூக பொருளாதாரம் மற்றும் ஜாதி ரீதியான கணக்கெடுப்புல வந்து ஊரக பகுதியில் வந்து மக்கள் எழுவத்தி மூணு பர்சன்டேஜ் வசிக்கிறாங்க அதுல வந்து பதினெட்டு புள்ளி அஞ்சு பர்சன்டேஜ் வந்து தாழ்த்தப்பட்டவங்க பதினோரு சதவீதம் வந்து பழங்குடியினர் அடுத்து வட்டார ஊரக வங்கி இது வந்து உலக கிடையாது ஸ்பெல்லிங் மிஸ்டேக் ஊரக வங்கி வட்டார ஊரக ஊரக வங்கி எப்படி சொல்லுவாங்கன்னா ஆர் ஆர் பி இது எப்ப உருவாக்கினாங்கன்னா ஆயிரத்தி வட்டார ஊரக வங்கி ஆர் ஆர் பி எப்ப தற்போது இந்தியாவில் உள்ள மொத்த வட்டார ஊரக வங்கி எழுத்துனா அறுபத்தி நாலு தற்போது இந்தியாவில் உள்ள மொத்த வட்டார ஊரக வங்கியில் அறுபத்தி நாலு ஒரே மாதிரியான சமூக பொருளாதார பின்னணி கொண்ட இருபது பெண்கள் வரை சராசரியாக பதினாலு பெண்கள் கொண்ட தன்னிச்சையான அமைப்பு வந்து சுய உதவிக்குழு ஒரே மாதிரியான சமூக பொருளாதார பின்னணி கொண்ட இருபது பெண்கள் கொண்ட ஒரு குழுவுக்கு வந்து சுய உதவி குழுன்னு சொல்லுவாங்க சராசரியா வந்து அதுல பதினாலு பெண்களாச்சு இருப்பாங்க சிறு குறு நிதி நிறுவனங்களுக்கும் வங்கி சாரா நிதி நிறுவனங்களுக்கும் மற்றும் நடுத்தர நிறுவனங்களுக்கும் கடன் வழங்கும் வங்கி முத்ரா வங்கி முத்ரா பேங்க் சொல்லுவாங்க எம்யூடிஆர்ஏ சிறு குறு நிதி நிறுவனங்களுக்கு மற்றும் வங்கி சாரா நிதி நிறுவனங்களுக்கு மற்றும் நடுத்தர நிறுவனங்களுக்கு இவங்களுக்கு வந்து கடன் யார் தருவாங்கன்னா முத்ரா வங்கி முத்ரா பேங்க் சொல்லுவாங்க எப்ப இது உருவாக்குனாங்கன்னா ஏப்ரல் எட்டு ரெண்டாயிரத்தி பதினஞ்சு முத்ரா பேங்க் எப்போ உருவாக்குறாங்கன்னா ஏப்ரல் எட்டு ரெண்டாயிரத்தி பதினஞ்சு தேசிய ஊரக நல அமைப்பு எப்போ உருவாக்குறாங்கன்னா ஏப்ரல் பனிரெண்டு ரெண்டாயிரத்தி அஞ்சு ஸோ முத்ரா பேங்க் வந்து ஏப்ரல் எட்டு ரெண்டாயிரத்தி பதினஞ்சு தேசிய ஊரக நல அமைப்பு வந்து ஏப்ரல் பனிரெண்டு ரெண்டாயிரத்தி அஞ்சு மெட்ராஸ் பல்கலைக்கழகத்தின் முதல் பொருளாதார பேராசிரியர் வந்து கிரில்பர்ட் ஸ்லேட்டர் இவர் தான் வந்து முதல் பொருளாதார பேராசிரியர் எங்கன்னா மெட்ராஸ் யூனிவர்சிட்டியில் இவர் வந்து வெளியிட்ட ஒரு புத்தகம் வந்து சில தென்னிந்திய கிராமங்கள் எப்பன்னா ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி பதினெட்டு ஸோ கிரில்பெர்ட் ஸ்லேட்டரால் வெளியிடப்பட்ட புத்தகம் வந்து சில தென்னிந்திய கிராமங்கள் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி பதினெட்டு அதுல வந்து எந்தெந்த கிராமத்தை மேற்கோள் கட்டியிருப்பார்னா ராமநாதபுரத்தில் இருக்க வடமலைபுரம் திருநெல்வேலியில் இருக்க கங்கை கொண்டான் பாலக்குறிச்சி தஞ்சாவூர்ல இருக்க பாலக்குறிச்சி வட ஆர்காட்டில் இருக்க துசி ஸோ அவர் எழுதின சில தென்னிந்திய கிராமங்கள் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி பதினெட்டுல எழுதின சில தென்னிந்திய கிராமங்கள் அப்படிங்கிற புத்தகத்தில் இடம்பெற்ற முக்கியமான தென்னிந்திய கிராமங்கள் என்ன பார்த்தீங்கன்னா வடமலைபுரம் ராமநாதபுரத்தில் இருக்க வட வடமலைபுரம் திருநெல்வேலியில இருக்க கங்கை கொண்டான் தஞ்சாவூர்ல இருக்க பாலக்குறிச்சி வட அறுக்காட்ல இருக்க துசி ஊரக பகுதியின் அடிப்படை அழகாக கருதப்படுவது வருவாய் கிராமம் ஊரக பகுதியின் அடிப்படை அழகாக கருதப்படுவது வருவாய் கிராமம் ஊரகப்பகுதியை பகுதியை கண்டறியும் பண்பு வந்து குறைந்த மக்கள் தொகை அடர்த்தி ஊரக பகுதியை கண்டறியும் பண்பு வந்து குறைந்த மக்கள் தொகை அடர்த்தி ஊரக பொருளாதாரத்தின் முக்கிய இயல்பு வேளாண்மை சார்ந்து இருத்தல் ஊரக பொருளாதாரத்தின் முக்கிய இயல்பு வேளாண்மை சார்ந்து இருத்தல் இரண்டாயிரத்தி பதினொன்று மக்கள் தொகை கணக்கெடி மொத்த மக்கள் தொகையில் ஊரகத்தில் வாழும் மக்களோட சதவீதம் வந்து அறுபது சதவீதம் இரண்டாயிரத்தி பதினொன்று மக்கள் தொகை கணக்கின்படி மொத்த மக்கள் தொகையில் ஊரகத்தில் வாழும் மக்களோட சதவீதம் வந்து அறுபது சதவீதம் ஊரக பகுதி ஊரக மக்கள் மற்றும் ஊரக வாழ்க்கையை மேம்படுத்துதல் என்பது ஊரக மேம்பாடு சோ ஊரக மேம்பாடு என்றால் என்னன்னா ஊரக பகுதி ஊரக மக்கள் ஊரக வாழ்க்கையை மேம்படுத்துதல் இந்தியா கிராமத்தில் வாழ்கிறது என சொன்னவரையானா மகாத்மா காந்தி இந்தியா கிராமத்தில் வாழ்கிறது என சொன்ன மகாத்மா காந்தி முக்கியமான வச்சுக்க இந்தியா கிராமத்தில் வாழ்கிறது என சொன்னவரானா மகாத்மா காந்தி ஓகே நல்லா படிச்சிருக்கீங்கன்னு நினைக்கிறேன் ஒரு டைம் இந்த வீடியோ பாருங்க இந்த வீடியோ பார்த்தாலே நீங்க ஸ்கூல் புக் படிக்க தேவையில்ல இந்த பாயிண்ட்ஸ் எல்லாம் முக்கியமான பாயிண்ட்ஸ் இதை தாண்டி கண்டிப்பாக எக்ஸாம் வந்து பாயிண்ட்ஸ் கேட்டு மாட்டாங்க ஸோ நல்லா படிச்சுங்க இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சா சின்னதாக லைக் பண்ணி சப்ஸ்கிரைப் பண்ணுங்க கண்டிப்பா உங்க ஃப்ரெண்ட்ஸ்க்கும் ஷேர் பண்ணுங்க அவங்களும் யூஸ்ஃபுல்லாக இருக்கட்டும் தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ்